फ्रेंड्स वेलकम टू एमएक्स यूनिट वन नंबर्स वर्कशीट टू दा पाक पोरोम फर्स्ट रोमन मल्टिपल चॉइस क्वेश्चंस नंबर वन द क्वेश्चन नंबर वन द नंबर 6654 इज राउंडेड ऑफ टू द नियरेस्ट 1000 एस नियरेस्ट 1000 க்கு அந்த நம்பர் வந்து எழுத சொல்லிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் எழுதி போ நியரஸ்ட் 1000 அப்படினா எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா 1 10 100000 இந்த 1000 க்கு நியர்ல எப்படி நியர் தான் எழுதணும் நம்ம நியரஸ்ட் 1000 இந்த 6 தான் நியரஸ்ட்க்கு நம்ம எழுதணும் 1000 க்கு நியரஸ்டா நம்ம எழுதணும் இப்போ 6 க்கு பக்கத்துல உள்ள நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் என்ன இருக்கு 6 தான் இருக்கு 6ங்கறப்ப 5-ஐ விட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா 5-ஐ விட பெருசா தான் இருக்கு 5-ஐ விட பெருசா இருந்துச்சு அப்படினா நம்ம 1000 பிளேஸ்ல இருக்கல அந்த நம்பரோட 1 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் பக்கத்துல உள்ள டிஜிட் எல்லாத்துக்குமே 0 போட்டுக்கணும் 730 இப்போ ஆன்சர் என்ன கிடைச்சது உங்களுக்கு 7000 ஆன்சர் வந்து சி 7000 என்ன பிளேஸ்ல இருக்கு சி ஓகேவா நெக்ஸ்ட் சம் செகண்ட் சம் த நம்பர் விச் ஆன் ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 100 கிவ்ஸ் 10500 அதாவது என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்களேன் இந்த நம்பருக்கு நியரஸ்ட் 100 இந்த வர ஆன்சர்ஸ் வந்து எது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இதாக நம்ம வந்து சம்மாவே வந்து போட்டு பார்ப்போம் இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் 11000 இருக்குது இதை பாருங்களேன் கொஞ்சம் கூட இதுக்கு மேட்சாக இல்லை ஏன்னா இங்கே 10 வந்திருக்கு இங்கே 5 அப்போ 1 10 100 பிளேஸ்லேருந்து தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த 5க்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது அப்போ சப்போஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருந்தால் தான் இதோட நம்ம ஆட் பண்ண வேண்டிய தேவை இல்லை அதே நம்பரை போட்டு 0 போட்டுருவோம் அந்த இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மூணையும் பாருங்கள் அப்போ இது வந்து கிடையவே கிடையாது இந்த ஆன்சர் வந்து கிடையாது இப்போ 10540 நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4 இருக்குது அப்போ 4 அப்போ 1 10 100 பிளேஸில் 5 இருக்குது இப்போ இந்த 4 வந்து 5 விட என்னவாக இருக்குது 4 வந்து சின்னதாக இருக்குது அப்போ இதுதான் என்ன பண்ணுவோம் ஆன்சர் நம்ம என்னவா எழுதுவோம் 5 இப்போ ரெண்டாவது ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் இதையும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 7 இருக்குது 1 10 100 பிளேஸில் 5 இருக்குது 7 வந்து பெரிய நம்பராக இருக்குது அப்போ வந்து நம்ம இங்கே 1 ஆட் பண்ணிக்கணும் அப்போ 6 ஆகிடும் இங்கே அப்போ இந்த ஆன்சர் இதோட மேட்ச் ஆகலை அப்போ இதுவும் கிடையாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 இருக்குது இங்கே 0 தான் இருக்குது இருந்தாலும் அந்த 600 தான் ஆன்சர் வரும் அப்போ இதுவும் கிடையாது இந்த ஆப்ஷனும் கிடையாது அப்போ பி தான் நமக்கு வந்து ஆன்சர் இப்போ ஆன்சர் பியை வந்து குறிச்சுக்கோங்க தேர்ட் சம் பாருங்கள் விச் ஐட்டம்ஸ் கேன் யூ பை ஃபார் 2000 உங்களோட உங்களுக்கு வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வந்து வாங்க முடியும் இப்போ இங்கே பாருங்க பேட் கொடுத்துருக்காங்க 1400 ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க 940 க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க 550 பேடு வந்து 650 கொடுத்துருக்காங்க இப்போ ஒவ்வொன்றா இங்கே பாருங்க ஆன்சர் பாருங்களேன் பேட்டும் ஹெல்மெட்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் பேட் ஹெல்மெட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 1400 940 ஆட் பண்ணுன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு கூட போகுது அப்போ இது கிடையாது க்ளவ் இப்போ பேட்டும் ஹெல்மெட்டையும் நான் எடுத்து தனித்தனியாக எழுதிட்டேன் இப்போ பாருங்கள் 1400 940 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு 2340 அப்போ வந்து ஆன்சர் கூட போகுது இப்போ 1400 550 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 2000 வருது நம்மள்கிட்ட இருக்கிறது எவ்வளோ 2000 தான் இருக்குது அப்போ இதை ஆட் பண்ணி பாருங்கள் ஜீரோ இது வந்து 2050 அதிகமாகிடுது இப்போ ஹெல்மெட்டு க்ளவ் அண்ட் பேடு போட்டோம்னா இன்னும் கூடுதலாக தான் போவோம் அப்போ 2000 உங்களுக்கு என்ன கரெக்டாக வந்துச்சு 1950 தான் கரெக்டாக வந்துச்சு பாக்கி எல்லாமே அமௌண்ட் வந்து கூட போகுது அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் There are 76 rows in scooter parking. அதாவது ஸ்கூட்டர் பார்க் பண்ணுற இடத்துல 76 ரோஸ் இருக்குது இன் ஈச் ரோ 102 ஸ்கூட்டர்ஸ் ஆர் பார்க்டு ஒவ்வொரு ரோலையும் 102 ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் கிவ் த நியரஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் இன் த பார்க்கிங் நியரஸ்ட் எஸ்டிமேஷன் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் 76 இருக்குது இப்போ 76க்கு வந்து நியரஸ்ட் எஸ்டிமேஷன் என்ன எழுதுவீங்க இங்கே 5 தாண்டிடுச்சு
ஃபஸ்ட் சிக்ஸ் வந்துருச்சு நம்பர். அப்போ இதுக்கு நியரஸ்ட் எஸ்டிமேஷன் எது? 80. அப்போ 80 எங்கே இருக்குது? இந்த ரெண்டு இதுலேயும் இருக்குது. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், 102 இருக்குது. அப்போ 2, அப்போ நம்ம 5 டச் பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கு நியரஸ்ட் எஸ்டிமேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா 100 தான். அப்போ 100 எதில் இருக்குது? இந்த டி ஆப்ஷனில் தான், 80 × 100 கரெக்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டி. அப்போ டியை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது இதில் எது ராங் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான், ஹோல் நம்பர்ஸ் ஆர் காமிடேட்டிவ் ஓவர் சப்ட்ராக்ஷன். இதுதான் வந்து நமக்கு வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இது இதெல்லாம் வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் 0 இஸ் அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் ஹோல் நம்பர், இதெல்லாம் ட்ரூ. ஹோல் நம்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் அடிசன், இதுவும் ட்ரூ தான். ஹோல் நம்பர்ஸ் ஆர் அசோசியேட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன், ட்ரூ தான். இப்போ ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ, ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். விச் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு டு சிம்பிளிஃபை த எக்ஸ்ப்ரெஷன் 106 × 15 இன் ஹோல் நம்பர்ஸ். இப்போ வந்து இந்த வந்து இது எந்த சிம்பிளிஃபை, என்ன எக்ஸ்ப்ரெஷனில், என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது வந்து காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஹோல் நம்பர்ஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டியில் இருக்குது? காமிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்ப்போம் வாங்க. ரோமன் 2 மேட்ச் த ஃபாலோவிங். 7th சம் பாருங்கள். காமிடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன், அதாவது காமிடேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு கேட்டால் இது எது வந்து இங்கே உள்ள ஆன்சர்லாம் எது வந்து காமிடேட்டிவிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன் என்ன இருக்குது, பாருங்கள் எந்த ஆப்ஷன்னு பாருங்கள். இது மல்டிப்புளில் இருக்குது. டி பாருங்கள். இப்போ வந்து அடிஷனில் எது வருதுன்னு பாருங்களேன். இந்த பாருங்கள் டியில் உள்ளது தான் அடிஷனில் வருது. கீழேயும் டி கொடுத்துருக்காங்க, அது வந்து இ. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இஇயாக மாற்றிக்கோங்க. ரெண்டு டி கொடுத்துட்டாங்க. இப்போ 345 ப்ளஸ் 789, இங்கே அதே நம்பரை சேஞ்ச் பண்ணி 789. அதாவது ரெண்டாவது வந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட்டு வந்த நம்பர் வந்து செகண்ட் வரும். இதுதான் வந்து காம்படேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன். ஓகேவா? இதில் வந்து 7 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அசோசியேட்டிவிட்டி அப்படின்னா, அசோசியேட்டிவிட்டின்னா இப்போ வந்து நிறைய நம்பர், த்ரீ நம்பர்ஸ். இப்போ அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் எது இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும், இதுதான் சி தான். அப்போ ஆன்சர் வந்து 8. இதுதான் சி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். காமிடேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இப்போ அடிஷனில் எப்படி குறித்தோம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் லாஸ்ட்டு, செகண்ட் உள்ள நம்பர் ஃபஸ்ட்டு வருது. அப்போ இதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஓவர் சப்ஸ்ட்ராக்ஷன். பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இந்த ஈயில் இருக்குது பாருங்கள். ஈன்னு நம்ம மாற்றிக்கோ. 56 × அப்புறம் பாருங்களேன் ஓவர் சப்ட்ராக்ஷன். அப்போ ஓவர் சப்ட்ராக்ஷன் இதில் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னா 1 மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்போ பி தான் இதுக்கு வந்து ஆன்சர். அது ஆன்சர் என்ன, 1 மல்டிபிள் பண்ணுவோம், சேம் ஆன்சர் வரும். அப்புறம் அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0 வந்து ஆட் பண்ணணும். வரும் 87 + 0 = 87. இதுவும் சேம் ஆன்சர் தான் வருது, இருந்தாலும் ஜி குறிச்சிக்கோங்க. ரெண்டு ஆன்சரையுமே வேணாலும் நோட் பண்ணிக்கலாம். ரோமன் 3 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் 13 சம். ரவி வாண்ட்ஸ் டு பை எ லேப்டாப் ஆஃப் காஸ்ட் ருபீஸ் 19,845 ருபீஸ் இருக்குது. வாங்கியிருக்கான், லேப்டாப் வாங்குகிறான். அப்போ ஹி ஆஸ்க்டு த செல்லர் டு ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 100. நியரஸ்ட் 100 ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு மச் அமௌண்ட் ஹி ஹேஸ் டு பே இஃப் செல்லர் அக்ரீட் த டீல். அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம், 100 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கேட்குறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ வே எழுதி ஆன்சர் போடுவோம். இப்போ காஸ்ட் ஆஃப் லேப்டாப், காஸ்ட் ஆஃப் லேப்டாப், லேப்டாப்போட காஸ்ட் எவ்வளோ? 19,845. ஓகேம்மா? அடுத்தது வந்து ரவுண்ட் ஆஃப் த ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 100. ரவுண்ட் ஆஃப் டு த நியரஸ்ட் 100. ஓகேவா? அப்போ நியரஸ்ட் 100 எழுத சொல்லியிருக்காங்க. 1, 10, 100. அப்போ 100 பிளேஸில் என்ன இருக்குது? 8 இருக்குது. 8 பக்கத்தில் உள்ள நம்பர் என்னவாக இருக்குது? 5 விட சின்ன நம்பராக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ 5 விட என்னவாக இருக்குது? சின்ன நம்பராக இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும்? இதோட எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம இந்த நம்பரோடு சேர்த்து இது ரெண்டையும் 0 எழுதிடணும்.
ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்த அமௌண்ட் எது? இந்த அமௌண்ட்டு தான் அவர் வந்து டீலர்கிட்ட கொடுத்தாங்க, இந்த அமௌண்ட்டு தான் கொடுத்தாங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். முருகன்ஸ் ஹைட் வாஸ் ரிப்போர்ட்டட் ஆஸ் 157 சென்டிமீட்டர். இஃப் த ஹைட் வாஸ் ரவுண்டட் டு த நியரஸ்ட் 10 சென்டிமீட்டர், நியரஸ்ட் 10 சென்டிமீட்டருக்கு எழுத சொல்லியிருக்காங்க. கிவ் டூ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் முருகன்ஸ் ஆக்சுவல் ஹைட். டூ பாசிபிலிட்டிஸ் அதான், டூ பாசிபிலிட்டிஸில் இதை எழுதணும், ஆன்சர் எழுதணும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். முருகன்ஸ் ஹைட் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? முருகன்ஸ் ஹைட் வந்து 157 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ 157 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு 10 ரவுண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் டென்ஸ், இப்போ ஒன்ஸ் டென்ஸ் எழுதுறோம்னா இந்த ஃபைவ் தான் இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஃபைவ் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்கே வர ஃபைவ் இந்த இதை தான் நம்ம எழுதணும். பக்கத்தில் உள்ள நம்பரை பார்க்கணும். செவன் வந்து கூட இருக்குது பாருங்கள், செவன் வந்து ஃபைவை விட பெருசாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? முன்னாடி உள்ள நம்பரோட ஒன்றை வந்து நம்ம கூட்டிக்கணும். அப்போ ஃபைவோட என்ன பண்ணணும்? ஒன்றை ஆட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து? நியரஸ்ட் பார்த்தோம்னா 160 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் டு த நியரஸ்ட் 10 சென்டிமீட்டர். ஓகேவா? நியரஸ்ட் 10 சென்டிமீட்டர் என்ன கிடச்சிச்சு? 160. இன்னும் ஒன்று கேட்குறாங்க, என்னன்னு கேட்டாங்கன்னா டூ பாசிபிலிட்டிஸ். டூ பாசிபிலிட்டிஸில் அப்போ இன்னொன்று என்ன எழுதலாம்னு கேட்டிங்கன்னா 150 சென்டிமீட்டர் எழுதலாம். என்ன எழுதலாம்? 150 சென்டிமீட்டர் நம்ம எழுதலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 15th சம், நிஞ்சா அண்ட் டோனி ஆர் டூ டைகர்ஸ் அட் த ஜூ. அதாவது ஜூவில் வந்து ரெண்டு டைகர்ஸ் இருக்குது. நிஞ்சாவோட வெயிட்ஸ் வந்து 198 kg, டோனியோட வெயிட்ஸ் வந்து 143 kg. எஸ்டிமேட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் வெயிட்ஸ் ரவுண்ட் ஆஃப் டூ நியரஸ்ட் 10. ரெண்டு பேரோட வெயிட்டில் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸை டைரெக்டாக பார்க்கக்கூடாது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தர் வெயிட் ரவுண்ட் ஆஃப், ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன்சர் போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நெஞ்சாவோட வெயிட் எழுதிப்போம். நெஞ்சா வெயிட் எவ்வளோ வந்துச்சு? 198 kg. டோனி நீங்கள் வெயிட் அப்படின்னு கூட எழுதிக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. 143 kg. இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப இங்கே என்ன இருக்குது? 8 வந்துருச்சு. அப்போ இது வந்து என்ன ஆகிடும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப இது வந்து 200 ஆகிடும், 200 kg ஆகிடும். இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 3 தான் இருக்குது. அப்போ கீழே இறங்கும். அப்போ என்ன வரும்? எதுக்கு நேராக வரும்? 4. அந்த 4க்கு நேராக தான் வரும். அப்போ வந்து 140 kg. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெர்ஃபோர் த டிஃப்ரென்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெயிட் பிட்வீன் த ரைட். இப்போ 200 140 போச்சுன்னா அவனுக்கே தெரியும் 60 kg. ஓகேவா?